அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். அணுங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, இந்த இரண்டு பொருட்களை சேர்த்து உங்களுடைய மணி பர்சில் வைத்தால் பணம் வசியமாகும், பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். அது என்ன பொருள், அதை எப்படி வைக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த இரண்டு பொருட்களையும், மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக் மற்றும் பணம் வைக்கக்கூடிய இடத்துல இதை நீங்கள் வைக்கலாம். குறிப்பாக மணி பர்ஸ் மற்றும் வேலட்டில் இதை வைக்க சொன்னதுக்கான காரணம், இந்த இரண்டு பொருட்களுமே மிகவும் மெல்லிய இருக்கும். சில தாந்திரிக பொருட்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரியதாக இருக்கும், அதை நம்ம மணி பர்ஸ் மற்றும் வாலெட்ல வைக்க முடியாது. இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த இரண்டு பொருட்களுமே லைட் வெயிட்டா இருக்கும், அதே நேரத்தில் மணி பர்ஸ்ல வைக்கக்கூடிய அளவில் இருக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல பண வசியத்திற்காக நிறைய மெத்தட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கு காரணம், எல்லாருக்குமே எல்லா மெத்தடுமே செட் ஆகாது. சில முறைகள்ல மந்திரங்கள் பூஜைகள் இருக்கும். ஸோ யார் யாருக்கு எந்தெந்த மெத்தட் கம்ஃபர்டபுளாக கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் எல்லா தாந்திரிக முறைகளுமே ரொம்பவுமே சிம்பிளாக இருக்கும், அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை. இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிக முறையில் எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாது, அதனால் எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக செய்யலாம். இந்த தாந்திரிகத்தை செய்ய வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா அமாவாசை, பௌர்ணமி அல்லது வெள்ளிக்கிழமை. இந்த மூன்று தினங்கள்ல ஏதாவது ஒரு நாள் நீங்க செய்யணும். அடுத்ததாக டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா நேரம் நீங்க பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது, எந்த நேரத்துல வேணாலும் இதை நீங்க செய்யலாம். ஆனால் மாலை நேரத்துல ஈவினிங் 6 o'clock மேல இந்த தாந்திரிகத்தை செய்யும் பொழுது கொஞ்சம் அதிகமான பலன்கள் கிடைக்கும். இந்த தாந்திரிகத்திற்கு நமக்கு தேவைப்படும் அந்த இரண்டு பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வெட்டி வேர் அல்லது வெற்றி வேர்னு கூட இதை சொல்லுவாங்க. அடுத்ததாக மாதுளை மரத்தின் வேர். வெட்டி வேர் மற்றும் மாதுளை மரத்தின் வேரை கொஞ்சமாக எடுத்து ரெண்டு வேரையும் இணைத்து நீங்க மணி பர்ஸ்ல வைக்கணும். எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் வெட்டி வேர் மற்றும் மாதுளை மரத்தின் வேர் உங்களுக்கு கிடைக்கும். குறைந்தபட்சம் 2 inch அளவிற்கு மாதுளை மரத்தின் வேரையும் வெட்டி வேரையும் இணைத்து நீங்க மணி பர்ஸ்ல வைக்கணும். உங்களுடைய வீட்டிலேயோ அல்லது உங்க வீட்டுக்கு பக்கத்துல மாதுளை மரமோ அல்லது செடியோ இருந்தால் அந்த வேரை கூட நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் பெரிய வேரா நீங்க எடுத்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது, சல்லி வேர் மாதிரி இருந்தாலே போதும். மாதுளை மரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையுமே, மாதுளை பூ, மாதுளை பழம், மாதுளை மரத்தின் பட்டை, வேர்னு அனைத்து பொருட்களையும் நிறைய தாந்திரிகத்திற்கு நாம் பயன்படுத்தலாம். சித்தர்கள் மற்றும் மகான்கள் இந்த மாதுளை மரத்துடைய பயன்களை நிறைய நமக்கு சொல்லியிருக்காங்க. மேலும் வெட்டி வேர் பலன்களை பற்றியும் நிறைய வீடியோஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். தெய்வீக மனம் வீசக்கூடிய பொருள் இந்த வெட்டி வேர். தீய சக்திகளை விரட்டவும், லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தவும் இந்த வெட்டி வேரை நாம் பயன்படுத்தலாம். வெட்டி வேர் இருக்கக்கூடிய இடத்தில் எந்த விதமான துஷ்ட சக்திகளும் நெருங்க முடியாது. சோ இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த மாதுளை மரத்தின் வேரையும் வெட்டி வேரையும் இணைத்து நம்ம மணி பர்ஸ்ல வைக்கும் பொழுது அது பண வசியத்தை, பண ஈர்ப்பை ஏற்படுத்தும். ஆல்ரெடி நம்ம பார்த்தது போல மணி பர்ஸ்ல மட்டும்தான் வைக்கணும்னு கிடையாதுங்க, கேஷ் வைக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் இதை நீங்க வைக்கலாம். தொழில் மற்றும் வியாபாரம் செய்றீங்கன்னா அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கல்லா பெட்டி உள்ளேயும் இந்த பொருளை நீங்க வைக்கலாம். பணத்தை ஈர்க்கக்கூடிய அனைத்து விதமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும். உடனடி பண வசியத்தை தரக்கூடிய தாந்திரிகம் இது. சோ நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் இதை நீங்க கட்டாயமாக பயன்படுத்துங்க. எத்தனை நாளைக்கு ஒரு முறை இதை மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா 6 மாதத்திற்கு ஒரு முறை இதை மாற்றினாலே போதும். வெட்டி வேர் 6 மாதங்களுக்கு உங்களுக்கு பலன்களை கொடுக்கும். ஆல்ரெடி நீங்க பயன்படுத்தின அந்த வேர்களை நீர்நிலைகள்ல நீங்க தூக்கி போட்டுருங்க, அல்லது தண்ணீர்ல நீங்க நல்லா நினைச்சிட்டு குப்பையில கூட தூக்கி போடலாம். எந்த கிழமை வேணாலும் இதை நீங்க தூக்கி போடலாம். ஆனால் புதியதாக திரும்பவும் நீங்க வைக்கும் பொழுது ஆல்ரெடி நம்ம பார்த்த தினங்கள்ல தான் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யணும். மணி பர்ஸ் மற்றும் ஹேண்ட்பேக் தவிர கொஞ்சம் பெரிய இடங்கள்ல நீங்க வைக்கும் பொழுது கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய வேர்களை கூட நீங்க பயன்படுத்தலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.